வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் ஒரு எளிமையான வசிய முறையை பற்றி பார்க்கலாம். ரொம்ப எளிமையானது, ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் கிடையாது. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். பிரிஞ்சு போன நபர் அல்லது உங்களை விட்டு பிரிந்த நபர் அல்லது நீங்கள் ஆசைப்படும் நபர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த முறையை பயன்படுத்துங்க. எளிமையானது, அதே சமயத்தில் நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சேனலுக்கு புதுசுனாக்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கனாக்கா இரண்டே ரெண்டு பொருள் தான், ஒன்று தீப்பெட்டி, இன்னொன்று மஞ்சள் கலர் பேனா. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் மஞ்சள் தூள் இருந்தால் போதும். இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தீப்பெட்டியில் இருக்கிற மற்ற குச்சிகள்லாம் எடுத்துக்கோங்க, அதில் வெறும் தீப்பெட்டிக்குள்ளே இருக்கிற குச்சிகளை எடுத்துக்கோங்க. புது தீப்பெட்டி வாங்கிக்கோங்க, உள்ளே இருக்கிற குச்சிகளை எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஏழு குச்சியை தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா மேட்ச் பாக்ஸ் அட்டை மேலே, அது பிரிண்டடாக இருந்தாலும் சரிங்க, கம்பெனி நேம்லாம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு மேலே மஞ்சள் கலர் பேனாவால் அஹங் அப்படின்னு எழுதணும். இப்போவே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, அஹங் அப்படின்னு எழுதிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் ஏழு வாட்டி ஜபம் பண்ணணும். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தீக்குச்சியை எடுத்து மந்திர ஜபம் பண்ணி அதில் ஊதிட்டு டப்பாக்குள்ளே வச்சிடணும். இப்படி ஏழு தீக்குச்சிகளும் நீங்கள் பண்ணணும். பண்ணி முடித்த அப்புறம் நீங்கள் முழுசாக தீப்பெட்டியை மூடக்கூடாது, முக்கால்வாசி தான் மூடணும். இதை வந்து நீங்கள் வீடுகள்லேயும் பண்ணலாம், இல்லைனாக்கா வெளியே போய் கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. பண்ணிவிட்டு வீட்டை விட்டு, வீட்டில் பண்ணுறதா இருந்தால் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரம் போய் இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்தடி கீழே வச்சுட்டு வந்துடணும். வெளியே பண்ணுறவங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அவங்க உட்காந்துருக்கிற இடத்துலே வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கால் கிலோமீட்டர் தூரமாச்சும் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல உட்காந்து இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். ஏதாவது ஒரு மரத்தடி கீழே வச்சுட்டு வந்துட்டிங்கனாக்கா நிச்சய பலன் கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, என்னடா அது இப்படி இதெல்லாம் வந்து சாத்தியமான, நிச்சயமாக சாத்தியம். ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போது ஓம் அஹங் பெயர் வசம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு தீக்குச்சியை எடுங்க, இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி ஜபம் பண்ணி அதில் ஊதிட்டு உள்ளே வச்சுருங்க. இப்படி ஏழு தீக்குச்சிகள் பண்ணி முக்கால் வாசி மூடணும், முழுசாக மூடக்கூடாது. அதை அப்படியே எங்கேயாவது கொண்டு போய் அன்றைக்கே பண்ணிடணும். நீங்கள் மறுநாள்லாம் பண்ணக்கூடாது, பெண்களும் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது, எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அன்றைக்கே மரத்தடியில் எங்கேயாவது வச்சுட்டு வந்தீங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.